தத்பொரு ராஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் எட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது சர்வாரி வருடம் வைகாசி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு தசமி நட்சத்திரம் சதயம் பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு புரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் பார்க்கலாம் மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிறந்த குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா பிறக்கும் போது வறுமையாக இருந்தாலும் வாழும் பொழுது பெருமையாக வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கோம் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது ஏழையாக இருந்தாலும் நாம் வந்து இறக்கும் பொழுது கோடீஸ்வரனாக இறக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சில தத்துவங்கள் சொல்லி வச்சிருக்கு எது எப்படி இருந்தாலும் வறுமையான சூழலில் பிறந்தால் கூட பெருமையான சூழலோடு வாழ்ந்து காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான முயற்சிகளும் அதற்கான சிந்தனைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையோடு உள்ளவங்க கிட்ட பெருமையை காட்டாமல் இருக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தொந்தி கணபதி அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வரவும் பணவரவும் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் கடந்த காலங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சக்தியும் அதற்கான சாதகமான சூழலும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெரியாத தேவதையை விட தெரிந்த சைத்தானே மேல் என்பதையும் தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌபாகிய லட்சுமி அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ எம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வசதியான வாழ்க்கை உருவாகக்கூடிய அருமையான நாள் பொதுவாகவே பெண்கள் மூலமாக ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் பெருமையான சூழல்கள் அருமையாக உருவாகக்கூடிய நாளாகவும் புதிய புதிய சிந்தனைகளும் விளையாட்டுத் துறையில் புதிய புதிய ஒரு விவரங்களையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் பொதுவாகவே கல்வி சம்பந்தப்பட்ட விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறைகுறை எதுவாக இருந்தாலும் நிதானத்தோடு கையாள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணபுரீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எல் கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமத்தோடு செயல்பட வேண்டிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது கடந்த காலங்களில் எடுத்தோம் கவிழ்த்தோம் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைக்கும் பலன் கிடைக்காமல் இருந்தால் கூட இன்றைய நாளில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பதறாமல் சிதறாமல் செயல்பட வேண்டிய ஒரு சூழலும் அதற்கான பக்குவங்களும் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவர் பற்றிய குறைவான விமர்சனங்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீராஜ விநாயகர் அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் என் சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்புகள் மிகுதியாக கூடிய பொறுப்பான நாள் பொதுவாகவே அரசியல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் பஞ்சமஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி பார்வை உங்களுக்கு நன்மையான வகையில் இருக்கிறதுனால உண்மையான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் நட்புக்கள் வகையில் அதாவது பிரிந்த நட்புகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் அந்த நட்புகள் மூலமாகவே புதிய புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இணக்கமான சூழ்நிலைகளை வணக்கம் போட்டு வரவேற்பது நல்லது இந்த வழிபாட்டு தெய்வம் நந்தாதேவி அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ எஸ் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்களைச் சந்திக்கக்கூடிய அரியதொரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்ட துளையிலிருந்து அதாவது சத்துரு ஸ்தானத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்க முடியும் ஒரு சில எதிரிகள் அடியோடு தவிடுபடியாக கூடிய பாக்கியங்களையும் நீங்கள் சந்திக்க முடியும் அதே சமயம் உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகளாலும் பொறுப்பான செயல்பாடுகளாலும் பெரிய பெரிய வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதையும் உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் புட்டு சொக்கநாதர் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் துலாம் ராசிய சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் இல்லாத பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கு நல்ல வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதுவும் கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் உதயமாகும் மன வாழ்க்கையில் சந்தோஷமும் பண பாக்கியங்களும் தன சேர்க்கையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பை செலுத்த வேண்டிய குடும்பத்தில் வம்பை செலுத்தாமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெக்காளியம்மன் எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருத்தங்கள் விலகக்கூடிய பொருத்தமான நாள் எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஜீவனஸ்தானாதிபதி ஜாதகமாக இருக்கிறதுனால இளம் வயதிலேயே நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாளாகவும் ஒரு சில பேருக்கு இருக்கிற கல்வியை விட்டுட்டு குடும்பத்திற்காக குடும்ப வறுமைக்காக உத்தியோகம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தின் மூலமாகவே கண்டிப்பாக நீங்கள் என்னதான் கல்வி பயின்று இருந்தால் கூட அந்த கல்விக்கு மேலான கௌரவத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளை உருவ நாளாகவும் இந்த நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் அறிவை பயன்படுத்தினால் நாள் ஆகாதது எதுவுமில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலராயர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எல் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன நிறைவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாள் பொதுவாக பண தேவைகள் கூடிய நாளாகவும் மன நிறைவு மிகுதியாக கூடிய நாளாகவும் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகவும் நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் நர்ஸு சம்பந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தி காட்டக்கூடிய பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தின யோகத்தை அறிந்து செயல் வேகத்தை செயல்படுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி விநாயகர் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடுமையான முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கடுமையான முயற்சி இருக்கக்கூடிய நாளாக இருந்தால் கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய அதன் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீண்ட நாளாக பேர் இல்லாதவர்களுக்கு பேர் உருவாகும் பொதுவாகவே கார்பண்டர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் அச்சு சம்பந்தப்பட்ட எந்திர துறையில் உள்ளவர்களுக்கும் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் புது பரிணாமம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான ரகசியத்தை பட்டியலிட்டு வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயப்பர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு குதூகலம் மிகுதியாக கூடிய அருமையான நாள் பொதுவாகவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய குதர்க்கங்கள் விலகும் குடும்பஸ்தானம் வலுமா வலு வலுவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் கணவன் மனைவியிடையே அன்பும் அரவணைப்பும் அதிகரிக்கும் பெரியவர் முதல் சிறியவர் வரை குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய செவி சாய்க்கக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் இல்லத்தில் உள்ள பெண்களுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் அதே சமயத்தில் சமையலில் கைப்பக்குவம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் விரத வழிபாட்டு முறைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி பாலக அதிர்ஷ்டன் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்த தீராத நோயிலிருந்து விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் தேவையற்ற நோய் பயம் விலகக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் அரிசி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் மளிகைப் பொருள் விற்பனையில் உள்ளவர்களுக்கும் வெஜிடபிள் காய்கறி சம்பந்தப்பட்ட விற்பனைகள் உள்ளவர்களுக்கும் கணிசமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ச லட்சுமி கணபதி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் எம் கிணைய நேயர்களே இன்றைய நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியில் பல பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு ஜாதகம் இன்னொருத்தருக்கு இருக்காது அதனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோ டாக்டர் கே ராம்